ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோக்கு அடுத்த வருஷனாக ஒன் ப்ளஸ் செவன் டி ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்னது? இவங்க எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 பார்த்தீங்க அப்படின்னா மெக்லரான் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல தான் இப்பயும் வந்து இந்த மெக்லரான் எடிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பெஷல் எடிஷன் அன்பாக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த ஸ்பெஷல் எடிஷனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒன் ப்ளஸ் செவன்டி ப்ரோ வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கான அன்பாக்சிங் வீடியோட எண்டில் கொஞ்சம் குயிக்காக நான் ப்ளே பண்ணுறேன். என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மெக்லரான் எடிஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நாலு பக்கமே அப்படியே ஓப்பன் ஆகி வர்றது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு லென்த்தான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தேவையில்லாததெல்லாம். அடுத்து வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு மற்ற விஷயமெல்லாம் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாலே அப்படியே வழுக்கிற ஃபீல் நல்லாவே தெரியுது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர், ஏற்கனவே வாப் சார்ஜ் 30 அப்படின்னு இருந்ததை இப்போ அப்கிரேட் பண்ணி வாப் சார்ஜ் 30T அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதில் நம்ம சார்ஜ் போடும்போது எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்டு 13 வாட்ஸ் அடாப்டர் வந்திருக்கு. அண்டு கேபிள் கண்டிப்பாக இந்த மெக்லரான் எடிஷனில் பார்த்திங்க அப்படின்னா கேபிள் ரொம்பவே குவாலிட்டியான கேபிள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இவங்க கேபிள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலயும் இந்த மெக்லரான் எடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நைலான் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஹெவி யூஸ் பண்ணாலும் கூட இந்த கேபிள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைனுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே 7 ப்ரோவில் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் இங்கேயுமே இருக்குது. 6.67 இன்ச் குவாட் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூட் ஆமலாட் டிஸ்பிளே, ரிஃப்ரெஷ் ரேட்டிங் 90Hz வருது. அண்ட் சைடு கார்னர் ரெண்டுமே கேர்வ்டு டிஸ்பிளேயில் வருது. ஸோ கேர்வ்டு டிஸ்பிளே எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு பக்கம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 90.5:9 கொரிலா கிளாஸ் சப்போர்ட்டோட வருது. HDR 10+ சப்போர்ட்டோடையும் வருது. இந்த இடத்துல நைட் மோடுமே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ன போது இந்த இடத்துல ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லியும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கும். அதுலேயும் இந்த டார்க் மோடு. ஸோ நான் அதை OS பற்றி பேசும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசாக பண்ணலை. பட் மெக்லரான் எடிஷனில் மட்டும் ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடில் க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடுமே பார்த்திங்க அப்படின்னா கொரிலா கிளாஸ் சப்போர்ட்டோட தான் வருது, கிளாஸ் பாடி அப்படின்றனால. அண்ட் மெக்லரான் எடிஷனில் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைடில் நிறைய இடத்துல அந்த ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மெக்லரான் அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாப்அப் கேமரா, ஏற்கனவே இருந்த சேம் பாப்அப் கேமரா தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு வரும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஏற்கனவே 7 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 7 ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. ஸோ இங்கேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிறத விசிபிளாகவே உங்களால் பார்க்க முடியும். நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டால்மி அட்மோஸ் சப்போர்ட்டோட வரக்கூடிய டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்பீக்கர்லையுமே வந்து சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. ஸோ ஃபுல் HD மூவிஸ்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது இந்த டிஸ்பிளேக்கு இந்த சவுண்ட் அவுட்புட்டோட பார்க்கும்போது நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மொபைல் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வாய்ஸ், ஆண்ட்ராய்டு 10 வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் செவன் டீயில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக அந்த ஆண்ட்ராய்டு 10 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது இந்த டிவைஸில் வந்து ஆண்ட்ராய்டு 10 ரன் ஆகுது. இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமைசேஷன் இந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசன் செட்டிங்ஸில் தனி ஒரு காலமாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் ஈஸியாக நம்மளால் லுக் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் தீம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மெக்லரான் எடிஷன் வந்து வாங்கினீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்குன்னு ஆரஞ்சு கலர் தீம் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக வரும், வேறு யாருக்குமே வராது. மற்றபடி டார்க் மோட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் நம்ம டார்க் மோட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எகைன் மாற்றவே நமக்கு தோணாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டார்க் மோட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது, என்ன பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போது 4085 mAh கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. பட் இது ஸ்பெஷல் கிடையாது. ஏற்கனவே வாப் சார்ஜ் 30 இருந்த இடத்துல இப்போ வாப் சார்ஜ்
30T அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே 30 watts அவுட்புட்டோட தான் வருது. எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆக எடுத்துக்குது? 0 to 60% வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25-30 minutes தான் டைமிங் எடுத்துக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% சார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாகிடுது. 100% ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66 minutes தான் டைம் டோட்டலாகவே எடுத்துக்குது. 66 நிமிஷத்தில் உங்களுக்கு 100% சார்ஜ் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டு எவ்வளோ நேரம் வேணாமே ஃபோன் பேசலாம், அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு விஷயம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது. ஸோ இதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மொபைல்லாம் எந்த இடத்துலையும் பெருசாக வந்து ஹீட் ஆகிறத நான் பார்க்கல. 37.4 degrees 38 degrees தான் டோட்டலாகவே இருந்தது. எந்த இடத்துலையுமே அதிக ஹீட் ஆகவும் இல்லை மொபைலு. ஸோ இந்த இடத்துல கேமரா சாம்பிள் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் அப்படின்னா சூப்பர் ஸ்டேபிள் மோட் ஆப்ஷன் வந்துட்டு இதில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதையும் நீங்கள் வந்து இந்த சாம்பிளில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா 48 megapixel அப்பச்சர் வேல்யூ 1.6 வருது, அண்டு சோனி ஐஎம்எக்ஸ் 586 சென்சரோடையும் வருது. அண்டு குறிப்பாக இதில் ஓஏஎஸ்ஸும் இருக்குது, இஏஎஸ்ஸும் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கனால நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க இல்லை நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, ஸோ எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் ஃபோட்டோஸும் எடுக்க முடியுது, நம்மளால் வீடியோஸும் எடுக்க முடியுது. அண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டேபிள் மோட் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டு வீடியோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மொபைலை ஷேக் பண்ணாலுமே ஒரு ஸ்டெடியான ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடியுது. பட் 1080 pixel மட்டும்தான் இந்த மோடு வந்து எனேபிள் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது 4K வீடியோஸ் எடுக்க முடியுது 30 and 60 FPS 1080 30 and 60 FPS உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியுது. அண்ட் ஸ்லோ மோஷனில் 720p 960 FPS நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் நான் செட்டிங்ஸில் எங்கேயும் பார்க்கல, அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா டெலிஃபோட்டோக்கான தனி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 8 megapixel அப்பச்சர் வேல்யூ 2.4 ஓஏ சப்போர்ட்டோட வருது. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 3x அளவுக்கு நம்மளால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கிட்டக்கு போய் ஒரு பொருளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இது மூலியமாக எடுக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டே நான் வந்துட்டு இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவையே இந்த 3x அளவுக்கு ஜூம் பண்ணும்போது நான் ரொம்ப நியராக நின்று எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. சப்போஸ் அதுக்கிட்ட நம்ம போக முடியல அப்படின்னும்போது இந்த 3x வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் நம்மளால் எடுக்க முடியும். தேர்டு கேமரா 16 megapixel அப்பச்சர் வேல்யூ 2.2 வருது. ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா 170 angle அளவுக்கு நம்மளால் ஃபுல் ஏரியா கவர் பண்ண முடியுது. இது மூணுலேயும் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, அடுத்தடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் 16 megapixel அடுத்து 48 megapixel மெயின் கேமரா, அடுத்து டெலிஃபோட்டோவில் 3x அளவுக்கு ஜூம் பண்ணுது. ஸோ இது மூணும் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக அடுத்து ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம பார்க்கும்போது இது மூலியமாக நம்ம மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பொருள்லாம் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் நீங்கள் வந்து 2x அளவுக்கு ஜூம் பண்ணியும் எடுக்கிற மாதிரியும் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாப்அப் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் சோனி ஐஎம்எக்ஸ் 471 16 megapixel அப்பச்சர் வேல்யூ 2 இந்த கேமரா உங்களுக்கு கிடைக்குது. இதில் இஏஎஸ் சப்போர்ட் மட்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோ சாம்பிளும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போது ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ஸோ இதில் அப்கிரேட் அப்படின்னு மேஜராக நம்ம பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 855 இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 855+ கொண்டு வந்திருக்காங்க. பெருசாக வேறு எந்த ஒரு அப்கிரேடுமே இந்த மொபைலில் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அதே போல் ஜிபியூவை பொறுத்த வரைக்கும் அட்ரினோ 640 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் நோட் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டியும் கூட. ஸோ சின்ன ஒரு அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல. மொபைலோட ரேம் அண்ட் ப்ரைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1+70 Pro வந்துட்டு நார்மல் வெர்ஷன் 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 54,000 இருக்குது. அதுவே இந்த மெக்லாரன் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 59,000 சேல் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்டுலே டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.